தமிழகம் முழுவதும் பிளஸ் டூ பொதுத் தேர்வு இன்று தொடங்குகிறது. இது குறித்து கூடுதல் தகவல்களை கேட்கலாம் நமது செய்தியாளர் லிபிகாவிடம். இன்று 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வானது தமிழகம் மற்றும் புதுவையில் பல்வேறு இடங்களில் இன்று இந்த பொதுத் தேர்வானது நடைபெற உள்ள நிலையில் இந்த பிளஸ் டூ பொதுத் தேர்வானது 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்த பொதுத் தேர்வை இன்று எழுத தயாராக இருக்கின்றனர். இந்த நிலையில் தமிழகம் மற்றும் புதுவையில் இருந்து பல்வேறு இடங்களில் பல வகுப்புகளுடன் பல்வேறு வகையான நிலைப்பாடுகளுடன் இந்த பொதுத் தேர்வானது நடைபெற இருக்கிறது. இதில் மாணவர்கள் 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த பொதுத் தேர்வில் இந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதுகிறார்கள். அதே போன்று மாணவிகள் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் இந்த ஆண்டு பொதுத் தேர்வானது எழுதப்படுகின்றனர். இந்த ஆண்டு கடந்த ஆண்டை விட மாணவர்களே அதிக அளவில் தேர்வானது எழுதுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு பொதுத் தேர்வினானது சென்னையில் மொத்தம் 410 மேல்நிலை பள்ளிகளிலிருந்து 164 மையங்களில் இந்த பொதுத் தேர்வானது நடைபெறுகிறது. இது 47,000 மேற்பட்ட மாணவ மாணவிகள் தேர்வுகள் எழுதுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கும். அதே போன்று புதுவையில் மொத்தம் 164 பள்ளிகளிலிருந்து 40 மையங்களில் தேர்வானது எழுதுவதற்காக அமைக்கப்பட்டுள்ளது. இதில் 12,000 மேற்பட்ட மாணவ மாணவிகள் தேர்வுகளை எழுத தயாராக இருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் இந்த பொது 12ஆம் வகுப்பு பொதுவே தேர்வானது நடைபெறும் என்று ஆர்வமாக எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. தேர்வு முறைகேடுகளை தடுக்க எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது? நிச்சயமாக தேர்வு முறைகேடுகள் தற்போது பல்வேறு இடங்களில் நடைபெற்று வருகிறது. அதற்காக தேர்வு நடைபெறுவதை தடுப்பதற்காக 4,000 மேற்பட்ட படை வீரர்கள் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் தேர்வு நடக்கும் மையங்களில் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் குறிப்பிட்ட மையங்களை வைத்து அவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த தேர்வு பணியில் செல்போன் மற்றும் இதர நுண்பொருள் சாதனங்களை எடுத்து செல்வதற்கான அனுமதிகள் வழங்கப்படவில்லை. அவ்வாறு ஆசிரியர்களோ அல்லது மாணவர்களோ தேர்வு அறைக்குள் செல்போன் போன்றவற்றை சாதனங்களை எடுத்து சென்றால் அவர்கள் கண்டிப்பாக கண்டிக்கப்படுவார்கள் என்று அரசு தரப்பிலிருந்து கூறப்படுகிறார்கள். உங்க விரிவான தகவலுக்கு நன்றி லிபிகா.